நேசத்திற்குரிய நேயர்களே, வணக்கம். மூன்றாம் உலக போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளை எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். இந்த மூன்றாம் உலக போர் தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளை எல்லாம் நான் பூமி தோன்றிய நாள் முதலாக, மனிதன் தோன்றிய நாள் முதலாக, கண்டங்கள் பிரிந்த நாள் முதலாக, நதிக்கரை நாகரிகங்கள் ஒவ்வொன்றும் தோன்றிய விதங்கள் என பல்வேறு செய்திகளை எல்லாம் வரிசையாக உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். அப்படி உலகத்திலே தோன்றிய அந்த நதிக்கரை நாகரிகங்களுக்கு அடுத்தபடியாக சாம்ராஜ்யங்கள் உருவான போது, முதல் முதலிலே உருவான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக கிரேக்க சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியோடு இணைத்து வைத்து பார்க்க வேண்டிய மற்றொரு வரலாறு தான் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு. ஆம், கிரேக்கம் வீழ்ந்தது, ரோம் தழைத்தது. கிரேக்க கலாச்சாரத்தை அப்படியே உள்வாங்கித்தான் ரோமேனியர்களுடைய ரோம் கலாச்சாரம் என்பது உருவானது. அப்படித்தான் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ரோம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மன்னன் ஜூலியஸ் சீசர். இந்த ஜூலியஸ் சீசருடைய வரலாறு தொடங்கி இந்த ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், நீரோ என பல ரோமேனிய மன்னர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையிலே நான் கடைசியாக கடந்த பதிவிலே நெர்வா என்று சொல்லக்கூடிய ரோம சக்கரவர்த்தியினுடைய ஒரு வரலாறைத்தான் சொல்லியிருந்தேன். அவருக்கு பிறகு அது ஆட்சி பொறுப்பிற்கு, அது ரோம சக்கரவர்த்தியாக பொறுப்புக்கு வந்தவன் தான் ட்ராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். அவனுடைய வரலாறைத்தான் இன்றைய பதிவிலே பார்க்கப் போகிறோம். இந்த ட்ராஜன் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னரைத்தான் ரோம சக்கரவர்த்தியுடைய வரலாற்றிலே ஒரு தலை சிறந்த சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் இரண்டு. ஒன்று, அவர் ஒரு தலை சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு புறத்திலே இந்த ட்ராஜன் தான் ரோம சாம்ராஜ்யத்தை எந்த அளவிற்கு விரிவுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அதன் எல்லைகளை விரிவுபடுத்தியவர். உச்சபட்சமாக மிகப்பெரிய நிலப்பரப்பு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது என்று சொன்னால் அது இந்த ட்ராஜனுடைய காலகட்டத்திலே தான். அந்த அளவிற்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைகளை விரிவடை செய்த ஒரு மிகப்பெரிய மன்னனாக இந்த ட்ராஜனை வந்து வரலாற்றிலே வைத்து பார்க்கிறோம். இவரது பிறப்பானது செப்டம்பர் மாதம் 18 53வது வருடம், கிபி 53. இவனது இறப்பானது 8/8/113, கிட்டத்தட்ட 63 ஆண்டுகள் அவர் இந்த ரோம சாம்ராஜ்யத்திலே பிறந்து வாழ்ந்து ஆட்சியை செய்து பிறகு கடைசியிலே ஒரு நோய்வாய்ப்பட்டு இயற்கையான முறையிலே தான் மரணத்தை அடைந்திருக்கிறார். இவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டம் எது என்று பார்த்தால், 8/1/98 இவர் இறக்கின்ற நாள் வரையிலும், அதாவது 8/8/113 வரையிலும் இவர் வந்து ஆட்சி பொறுப்பிலே இருந்திருக்கிறார். இந்த ட்ராஜன் மன்னனுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இவர்தான் ரோம சக்கரவர்த்தியுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ரோம் நகருக்கு வெளியே பிறந்தவர். ஆம், இவர் பிறந்தது ஸ்பெயினிலே பிறந்தார். இந்த ரோம சக்கரவர்த்தியுடைய வரலாற்றிலே ரோம் நகரத்திற்கு வெளியே பிறந்து முதல் முதலிலே சக்கரவர்த்தியான ஒரு சிறப்பும் இந்த ட்ராஜனுக்கு இருக்கிறது. இவரது தந்தை வந்து சிரியாவிலே வந்து கவர்னராக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்படி தந்தை கவர்னராக, சிரியாவினுடைய கவர்னராக அங்கே அவர் ஒரு இராணுவத்தை வைத்து கொண்டு பரிபாலனம் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே இவர் சிறு வயதிலேயே அந்த இராணுவம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே அவர் சிறுவராக இருக்கிற பொழுதே பல போர் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு, ஏன் இன்னும் கூட சொல்வதாக இருந்தால் ஒரு போர் வீரனைப் போலவே அவர் வளர்க்கப்பட்டார். தந்தையினுடைய ஒரு இராணுவத்திலே அவரும் ஒரு போர் வீரனாகவே இருந்தார். விரைவில் அவர் அந்த தந்தையினுடைய இடத்திற்கு, தந்தைக்கு இணையாக ஒரு இராணுவத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக இருந்தார். இவருடைய ஆற்றல், திறமை இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட அன்னாலேய ரோம சக்கரவர்த்தியாக இருந்த நெர்வா என்ன செய்தார், இவரை தன்னுடைய கவர்னராக பொறுப்பிலே ஏற்கும்படி இவரை அழைத்தார். அந்த கவர்னராக பொறுப்பிலே இருக்கிற பொழுது நெர்வா பெரும்பாலான பொறுப்புகளையெல்லாம் இந்த ட்ராஜனிடம் கொடுத்து விட்டார். எனவே ட்ராஜன் அரச பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பாகவே அந்த ரோம சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு பயிற்சியை அவர் பெற்றிருந்தார். எனவே அவர் முடிசூடவில்லையே தவிர அவர்தான் அப்பொழுது நிர்வாகத்திலேயே ஒரு சக்கரவர்த்தி போல அந்த நாட்டை வந்து ஆண்டு கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது மிக இல்லை. ரோம் நகரத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த செனட் உறுப்பினர்களால் அதிகபட்சமாக பாராட்டப்பட்ட மன்னன் என்று இந்த ட்ராஜனை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால்
ராஜனை பொறுத்தவரையிலும் செனட்டு உறுப்பினர்கள் தனக்கு முன்பு இருந்த மன்னர்களை புகழ்ந்ததைப் போல தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தரவில்லை என்று அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே தான் இருந்தது. இந்த ட்ராஜன் தான் தனது ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட 19 ஆண்டுகாலம் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறாரே, அந்த ஆட்சி காலத்திலே ஏராளமான போர்களை வந்து அவர் நடத்தி அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைகளை விரிவு செய்திருக்கிறார். அதே சமயத்திலே உள்நாட்டை சீரமைப்பதிலே உள்நாட்டு வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறையும் கொண்டிருந்தார். இவர் காலத்திலே தான் புதிது புதிதாக பல வணிக சந்தைகள் உருவாக்கப்பட்டது, வணிகத்திற்காகவே துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டது, சில கோயில்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு சில கோயில்களையும் அவர் வந்து உருவாக்கியிருக்கிறார், பொதுமக்களுக்காக ஏராளமான பொது கட்டடங்களை எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறார். எனவே பொதுமக்கள் மத்தியிலே இவருக்கு மிகுந்த ஒரு நற்பெயரும் கீர்த்தியும் இவருக்கு வந்து கிடைத்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ட்ராஜன் முதல் முதலிலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அவர் நிகழ்த்திய போரே அந்த டெசிபேலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மீது அவர் நடத்திய அந்த போர் தான். அந்த டெசிபேலஸ் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுக்கும் இந்த ரோம சக்கரவர்த்தி பழைய ரோம சக்கரவர்த்தி டொமிட்டின் என்பவர்களுக்கும் அவர் காலத்திலேருந்தே அந்த பகை இருந்தது. ஆனாலும் அந்த பகை முடிக்கப்படாமலே இருந்தது. அந்த பகையை முடித்து அதை வெற்றி கண்ட பெருமை இந்த ட்ராஜனுக்கு தான் உண்டு. அவர் அந்த டெசிபேலஸ் பகுதியை வெற்றியடைந்ததன் காரணமாக அந்த ரோம நாட்டிலே ஒரு 3 முக்கியமான நினைவு சின்னங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அவை இன்றளவிலும் நீங்கள் ரோம் நகரத்திற்கு சென்றால், இத்தாலிக்கு சென்றால் அதை பார்த்து விட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு 3 முக்கியமான வரலாற்று சின்னங்களை வந்து அந்த டெசிபேலஸ் வெற்றியை குறிக்கிற விதமாக ட்ராஜன் காலத்திலே உருவாக்கப்பட்டது. ஒன்று ட்ராஜனின் தூண், இன்னொன்று ட்ராஜனின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு சந்தை, மற்றொன்று ட்ராஜனின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு மன்றம். இந்த 3 இன்றைக்கும் ட்ராஜனின் புகழை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த ட்ராஜனின் தூண் இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தூணாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தூணுக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் உண்டு, அதையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ட்ராஜன் இறந்தவுடன் அவனது உடல் எரியூட்டப்பட்டு அந்த சாம்பல் இந்த தூணுக்கு கீழாகத்தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது என்பதும் ஒரு வரலாற்று செய்தி. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தூண் ட்ராஜன் தூண் என்ற பெயரிலே உருவாக்கப்பட்டது. அதுபோலவே கல்வியாளர்களும் மற்றவர்களும் கூடுவதற்கு வசதியாக ட்ராஜன் பெயரிலே ட்ராஜன் மன்றம் என்று ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டது. அதுபோல அவர் ஏற்கனவே வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு துறைமுகத்தையே உருவாக்கினார் என்று சொன்னேன். அதே கண்ணோட்டத்திலே வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக ட்ராஜன் சந்தை என்ற ஒரு சந்தையும் உருவாக்கப்பட்டது. இப்படி ட்ராஜனை பொறுத்தவரையிலும் ஒரு புறத்திலே போர், இன்னொரு புறத்திலே மக்களுக்கான நல்லாட்சி என்று அவரது ஆட்சி காலம் மிகச் சிறப்பாக ஒரு பொற்காலம் என்று சொல்வோமே, அதை போல ரோமர்களுடைய வரலாற்றிலே ஒரு பொற்காலமாக வைத்து பார்க்கப்படுகிறது. இப்படி தலை சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்த அந்த ட்ராஜன் கிபி 117 வருடத்திலே இயற்கையான முறையிலே நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த மன்னன் யார், நாளை பார்க்கலாமா?